தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தடுப்பு மருந்துகளில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் பி தடுப்பு மருந்துக்கு வல்லுநர் குழு அனுமதி அளித்திருக்கிறது. இந்தியாவில் விரைவில் பயன்பாட்டிற்கு வருகிறது மூன்றாவது தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பலா, ரஷ்யாவினுடைய கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கு தற்பொழுது அவசர கால அனுமதியை மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையமானது வழங்கியிருக்கிறது. இன்று மதியம் டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் நிபுணர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதில் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய ரஷ்யா தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட அனைத்து ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் அவசர கால அனுமதிக்கு இன்று அந்த அனுமதியை மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையம் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. கடந்த எட்டு மாதங்களுக்கும் மேலாக ரஷ்யாவில் ஆய்வில் ஈடுபட்டு அதன் பின்னர் அதாவது அமல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தடுப்பூசியினுடைய ஆய்வுகளில் வந்து 90% வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது என்ற ஒரு தரவுகளை அது அந்த நிறுவனமானது நேரடியாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் தாக்கல் செய்திருந்தது. அதன் பிறகுதான் தற்பொழுது அதற்கான அந்த அவசர கால அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஹைதராபாத்தில் இருக்கும் டாக்டர் ரெட்டி லெபார்டரியினுடைய துறையுடன் அந்த நிறுவனத்துடன் ஸ்புட்னிக்னுடைய அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. அடுத்த 2 அல்லது 3 மாத காலங்களுக்குள் இந்தியாவில் அது ஆய்விற்காக வரவழைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய அந்த அனுமதியை பொறுத்த அளவில் ரஷ்யாவினுடைய இந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசியானது நிச்சயமாக அடுத்த கட்டமாக ஆய்வுகளுக்குள் ஈடுபடுத்தப்படுவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகள் பயன்பாட்டில் இருக்கும் இந்த நிலையில் 3வது தடுப்பூசியாக இந்த ஸ்புட்னிக்கிற்கு தற்பொழுது அனுமதியை மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. அடுத்த 2.5 மாத காலங்களுக்குள் இந்தியாவினுள் இதனுடைய தயாரிப்பு பணிகள் வந்து தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் அதனுடைய அதாவது டாக்டர் ரெட்டி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி.